हेलो स्टूडेंट्स, दिस इज इंद्राणी मैथमेटिक्स। इप्पो चैप्टर नंबर 10 सर्कल्स ले एक्सिस 10.4 सम नंबर 6 पाकला। ए सर्कुलर पार्क ऑफ रेडियस 20 मीटर इज सिचुएटेड इन अ कॉलोनी। और कॉलोनी ले और पार्क इरुक्कुदु, अदु सर्कल शेप्ल इरुक्कुदु, अदनोड रेडियस 20 मीटरना सेंटर लिरुंदु बाउंड्री वरैक्कु इरुक्कक्कूडिय डिस्टेंस தான் रेडियस னு சொல்வோம், தட் இஸ் கால்ட் 20 மீட்டர். 3 பாய்ஸ், 3 பாய்ஸ் இருக்காங்க, அங்குர், சையத் அண்ட் டேவிட். இந்த மூணு பேருமே சிட்டிங் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆன் இஸ் பவுண்ட்ரி, ஈச் ஹேவிங் எ டாய் டெலிஃபோன் இன் இஸ் ஹேண்ட்ஸ் டு டாக் ஈச் அதர். ஸோ மூணு பேருமே எங்கே இருக்காங்கன்னா, சர்க்கிள் மேலே, அந்த சர்க்குலர் பாத் மேலே இருக்காங்க. மூணு பேர்த்து கையிலையுமே டாய் டெலிஃபோன் இருக்குது, ஒவ்வொருத்தர் கூட பேசுகிறதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அப்போ இது ஏன்னா, இதுவும் ஏ தான், இது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸும் ஏ தான். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆஃப் ஈச் ஃபோன். ஸோ ஏவோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, ஈச் ஃபோனோட தட் இஸ் ஸ்ட்ரிங் வேணும்னு கேட்குறாங்க. தட் இஸ் நத்திங் பட் ஒவ்வொருத்தரோட டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதுதானே ஃபோனோட ஸ்ட்ரிங்காக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஏஎன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஏன்னு எடுத்துருக்கிற ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், பொசிஷன் ஆஃப் அங்கூர், சையத் அண்ட் டேவிட் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் ஏபிசி ரெக்ஸ்பெக்டிவ்லி. ஸோ ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துருக்குறோம், மூணு டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சர்க்கிள் மேலே, சர்க்குலர் பாத் மேலே இருக்குங்கிறாங்க, நான் ஏபிசின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன கண்டிஷன், ஈக்குவல் டிஸ்டன்ஸுங்கிறனால ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ஏசி. ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஹென்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்ம் அண்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதுக்கு என்ன பண்ணுற அடுத்தது, ட்ரா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி. என்ன பண்ணுறேன், ஏடி ஒன்று ட்ரா பண்ணுறேன், அது பர்பெண்டிகுலராக பிசிங்கிற சைடுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும், மோரோவர் பாசஸ் த்ரூ ஓவாவும் இருக்கணும். அப்போ ஏடிங்கிறது உனக்கு என்ன வரும்னா, பர்பெண்டிகுலர்னா இட் இஸ் நத்திங் பட் ஆல்டிடியூடு ஃபஸ்ட்டு. ஆனால் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது, இது ஒரு கார்டு, பிசிங்கிறது ஒரு கார்டு. எதனால் கார்டுன்னு சொல்கிறோம், என் பாயிண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது, லையிங் வந்து சர்க்கிள் மேலே இருந்துச்சுன்னா இந்த பிசிங்கிறது என்னவாக இருக்கும்னா ஒரு கார்டாக இருக்குது. ஸோ கார்டு பாருங்கள், சென்டர்லேருந்து பார்க்குறோம், ட்ரா பண்ணுறோம் ஒரு லைன், பர்பெண்டிகுலர் லைனு. அப்போ அந்த கார்டு வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். அப்போ அந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து பிசியை பைசெக்ட் பண்ணுது ஈக்குவலாக. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 10னா இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு ஒரு 5 இருக்குது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏன்னா இந்த சைடு ஒரு a/2, இந்த சைடு ஒரு a/2, டோட்டல் ஆஃப் 10 இருக்குன்னா 10/2, அதான் 5 இங்கே, இங்கே 5 இருக்குது. இப்போ டோட்டலாக ஏ இருக்குன்னா a/2 இங்கே இருக்கும், இங்கே a/2 இருக்குது. இப்போ பாருங்கள், நவ் ஏடி ஃபார்ம் ஆல்டிடியூட் அண்ட் ஆல்சோ மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏன்னா ஏடிங்கிற லைனு பர்பெண்டிகுலராக மட்டும் இல்லை, பர்பெண்டிகுலர்னா ஏடி, ஆல்சோ இது பைசெக்டும் பண்ணுறதுனால இட் இஸ் நத்திங் பட் மிட் பாயிண்ட். அப்போ ஏடிங்கிற லைனு மீடியனாகவும் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஓங்கிற பாயிண்ட் என்னாகும், இட் இஸ் நத்திங் பட் ஓ இஸ் நத்திங் பட் அ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மீடியன்ஸ். ஸோ ஓங்கிறது என்னாயிரும், சென்ட்ராய்டு ஆயிரும், சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ஓஏங்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்னாகும்னா, டோட்டல் டிஸ்டன்ஸில் டூ பார்ட் இருக்கும், 2/3, டோட்டலாக 3, ஏன்னா சென்ட்ராய்ட்னா 3 லென்த். இந்த மீடியனோட லென்த் எப்படி இருக்கும்னா, இது 2, இது 1, 2:1. ஏன்னா ஓங்கிறது சென்டர், இந்த மீடியன் லைன் வந்து ஓங்கிறது சென்டர். ஓகே, சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ என்ன ஆயிடுச்சுது, சென்ட்ராய்டும் ஆயிடுச்சு. அப்போ இந்த சென்ட்ராய்டு இந்த பாயிண்ட் வந்து அந்த மீடியனை எப்படி டிவைட் பண்ணுனா, 2:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணு. அப்போ டோட்டலாக பாருங்கள், 2+1, 3 பார்ட்டில் 2 பார்ட் இருக்குது ஓஏ, எதில், ஏடியில். அப்போ ஓஏங்கிறது நான் என்ன சொல்லலாம், 2 பார்ட் அவுட் ஆஃப் 3 பார்ட்டில் பாருங்கள், 2/3 டைம்ஸ் ஏடி. புரிஞ்சுதா, டோட்டலாக ஏடியில் 2 பார்ட் இருக்குது இல்லையா, அப்போ 2 அவுட் ஆஃப் எத்தனை பார்ட்டில், 3 பார்ட்டில், அதுதான் ஓஏங்கிறது 2/3 டைம்ஸ் ஏடி. இப்போ ஓஏங்கிறதா ரேடியஸ், தட் இஸ் கால் 20 மீட்டர். இப்போ ஏபி பிசி சிஏ எல்லாமே ஈக்குவல் லென்த், நான் ஏன்னு எடுத்துருக்கிறேன். இப்போ பிடிங்கிறது பைசெக்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிச்சோம், அப்போ பிடி லென்த்து டிசி லென்த் என்னாகும், டோட்டலாக ஏ இருக்குன்னா a/2, இந்த சைடு ஒரு a/2 இருக்கும். ஸோ பிடியும் டிசி எப்படி இருக்கும், a/2 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த டிங்கிறது இப்போ எப்படி இருக்கும், மிட் பாயிண்ட்டாக மாறிடும், பிகாஸ் பைசெக்ட் பண்ணிடு ஓடிங்கிற லைன்.
இப்போ டி வந்து பிசியை மைஸ் மிட் பாயிண்ட்டாக மாற்றிடும். அப்போ என்ன பைசெக்ட்னா அண்டர்ஸ்டூட் டி இஸ் அ மிட் பாயிண்ட்டு. அப்போ பிடி டிஸ்டன்ஸும் சிடி டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸு ரெண்டாக டிவைட் பண்ணுது. அப்போ ஏவை ஏ பை டூவாக பிரிக்குது. அதுதான் பிடி ஈக்குவல் டு சிடி, தட் இஸ் ஏ பை டூ மீட்டர். இப்போ பாருங்கள் இந்த டயக்ராம் ஒவ்வொரு தடவையும் பேஜு டேர்ன் பண்ண வேண்டாம், அதனால் இந்த சைட் சும்மா ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரா பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்லையே, ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் நைன்ட்டியாக இருக்கிறனால இட் வில் பிகம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடும். அப்போ இந்த நைன்ட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேர் என்ன வரும்? தட் இஸ் நத்திங் பட் ஹைபாட்டனியூஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த ட்ரையாங்கிளில் ஓகே ஹைபாட்டனியூஸ் தெரிஞ்சிருச்சு, தட் இஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். திஸ் இஸ் பை யூஸிங் பித்தகோரஸ் தியரம். அப்போ ஏபி ஸ்கொயருங்கிறது என்னென்னா ஏ, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏ பை டூ, இது ஏ ஓகே, இது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடிங்கிறது ஏ பை டூவோட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். அப்போ இது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை ஃபோர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். அப்போ ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஏ ஸ்கொயர், இது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஃபோர், ஃபோர் எல்சிஎம் எடுங்க, ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ ஏடி ஸ்கொயர் இஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பை ஃபோர். அப்போ ஏடிங்கிறது ரூட் த்ரீ ஏ ஸ்கொயர் பை ரூட் ஃபோர். அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ஏ பை டூ. ஸோ ஏடிங்கிறது என்ன உனக்கு? ஏடி இஸ் நத்திங் பட் ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஓஏ டிஸ்டன்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஓஏங்கிறது என்ன வரும்? டூ பை த்ரீ டைம்ஸ் ஏடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ டூ பை த்ரீ டைம்ஸ் ஏடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னது? ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ. ஸோ டுவெண்ட்டி இன்ட்டு ஏ மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இந்த ரெண்டையும் லெஃப்ட்டுக்கு வரும்போது ரெசிப்ரோகல் ஆகும். அப்போ த்ரீ பை டூ, இது டூ பை ரூட் த்ரீ, டூ டூ கேன்சல் ஆயிரும். டுவெண்ட்டி இந்த ரூட் த்ரீயை, இந்த த்ரீயை ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு எழுதிக்கலாம், பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஏ. ஒரு ரூட் த்ரீ கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு டுவெண்ட்டி ரூட் த்ரீ ஆகும். ஸோ ஏங்கிறத உனக்கு என்னென்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அந்த ஃபோனோட ஸ்ட்ரிங்கு, தட் இஸ் ஏ, தட் இஸ் டுவெண்ட்டி ரூட் த்ரீ மீட்டர்.